Hello friends, welcome to Beehive. Hope you're all doing good. இன்னைக்கு நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் ரேண்டம் சென்டென்சஸ் ஒரு சிலது பார்க்க போறோம். ஜாயின் மீ, லெட்ஸ் கெட் த பால் ரோலிங். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்டென்ஸ், அவர் ஒரு ஊதாரி, அவர் ஒரு செலவாளி, அவர் ஒரு வீண் செலவு செய்பவர், எப்படி வேணா சொல்லலாம். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் அ ஸ்பெண்ட்ரிஃப்ட், ஹீ இஸ் அ ஸ்பெண்ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் ஒரு கஞ்சன், செலவே பண்ண மாட்டாங்க இல்லையா, தேவையானது கூட. அந்த கஞ்சன் அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் அ பென்னி பிஞ்சர், ஹீ இஸ் அ பென்னி பிஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அவங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிச்சாங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, தே ஸ்டார்டட் தேயர் லைஃப் ஃப்ரம் ஸ்கிராச், தே ஸ்டார்டட் தேயர் லைஃப் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அவங்க இந்த உணவை மீதி இருந்த உணவை வச்சு செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஷி மேட் திஸ் ரெசிபி ஃப்ரம் ஸ்கிராச், ஷி மேட் திஸ் ரெசிபி ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா, ஷி மேட் திஸ் ரெசிபி ஃப்ரம் லெஃப்ட் ஓவர் ஃபுட், ஷி மேட் திஸ் ரெசிபி ஃப்ரம் லெஃப்ட் ஓவர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஷி லுக்ஸ் ஃபெமிலியர், ஷி லுக்ஸ் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லலாம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, யூ லுக் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்க பேரை கேட்ட மாதிரி இருக்கு, இல்ல உங்க பேரை ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்றதுக்கு, யுவர் நேம் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர், யுவர் நேம் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாராவது ஏதாவது இன்சிடென்ட பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த இன்சிடென்ட்ட உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, தட் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர், இல்லனா That incident sounds familiar அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா யோசிச்சு முடிவெடு. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, திங்க் லாங் அண்ட் ஹார்ட், திங்க் லாங் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ என்ன போட்டு கொடுத்துட்டா. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ஷி டேட்டில்ட் ஆன் மீ, ஷி டேட்டில்ட் ஆன் மீ அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வேற மாதிரி கூட சொல்லலாம், அது எப்படின்னா, She snitched on me. She snitched on me. இப்போ இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். My brother tattled on me for breaking the glass. My brother tattled on me for breaking the glass. இதோட அர்த்தம், என்னோட பிரதர் நான் கிளாஸ உடைச்சத போட்டு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஒன், டியூப் லைட் விட்டு விட்டு எரியுது. அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, The tube light flickers. The tube light flickers அப்படின்னு சொல்லலாம். flickersனா விட்டு விட்டு எரியும் இல்லையா, அததான் flicker அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், மழை விட்டு விட்டு பெய்யுது. இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, இட் ரெயின்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், இட் ரெயின்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். Meet you with another video. Please like, share and subscribe and take care.